அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் ஃபைவ் கவர்மெண்ட் லா காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லா காலேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இருக்கிற எல்லா லா காலேஜுமே ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தனியாக வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு ஒரு காலேஜை பற்றி டீட்டெயிலும் தனியாக இருக்கும், நீங்கள் அதை போய்ட்டு பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் அந்த குரூப்பில் தான் போடுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் சேர போகிறோம் ப்ரோ, எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பர் இயருக்கு அதிகபட்சமாக 2000 ரூபா ஆகும், அதை விட்டு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, அது மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க லா காலேஜ் எதுக்கு டாப் ஃபைவ்ல வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இது ரிலேட்டடாக ஹாஸ்டல், இது ரிலேட்டடாக பார்க்கும்போது எனக்கு இந்த காலேஜெல்லாம் பெஸ்ட்டாக தோணுச்சு. அதால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பெஸ்ட் லா காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலேட்டடாக தான் நான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுப்பாக்கம் லா காலேஜ். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, 3 இயர்ஸுக்கு வேறு ஒரு காலேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த காலேஜ் தான் வச்சுருக்கேன், அதை பார்த்தா தெரியும். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இது ஏன் ப்ரோ நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லலாம், தென் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சொல்லலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளவே இருக்குது, ஸோ அதால் ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்றதால கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க காலேஜ், அதால் தான் இதை நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருக்கேன். பட்டறை பெரம்பத்தூர் லா காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்குது. ஸோ இதுவும் ஹைகோர்ட்டில் இந்த கேம்பஸை கொண்டு வந்து திருவள்ளூரில் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தென் இதில் இதையும் நான் பெஸ்ட்டாக சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் ஏன்னா, ஹாஸ்டல் ரெண்டு பேருமே கேம்பஸ்க்குள்ளவே இருக்குது, அதால் தான் சொன்னேன். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி எல்லா வகையான வசதிகளும் உண்டு. ஸோ நீங்கள் காலேஜ் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ஓரளவுக்கு ஓகேவான காலேஜ் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷனை தவிர மற்றபடி எஜுகேஷன், ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதால் தான் இந்த காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வச்சுருக்கேன். தேர்டு நம்ம பார்க்க போகிற லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு லா காலேஜ். செங்கல்பட்டு லா காலேஜ் எதுக்கு ப்ரோ நீங்கள் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெஸ்ட் காலேஜ், தென் எஜுகேஷன் ரொம்ப ஈஸியான காலேஜ். நீங்கள் கோர்ட் ப்ராக்டிஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே 1 or 2 kilometers தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்குது. தென் கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்க்குள்ளே இருக்குது, பாய்ஸுக்கு இல்லை, பட் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பக்கத்துலேயே ஒரு அளவுக்கு ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு வசதிகள் இருக்க காலேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜ் சொல்லுவேன். ஸோ இதில் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ரெண்டு கோர்ஸுமே இருக்குது. ஸோ அதால் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி நீங்கள் அது மூலயமாவே ஜாயின் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த காலேஜ் வந்து நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா இங்கே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் லா காலேஜ். இதுவரையும் நம்ம பார்க்க லா காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலேஜ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு புது காலேஜ் தான். பட் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜ், அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணும்போது அஃபிலியேட்லேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் லா காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலேஜை நான் பெஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து மருதமலை அடிவாரத்தில் இருக்கிறதால டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது, நீங்கள் போகிறது வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸியாக தான் இருக்கும். தென் எஜுகேஷனை பொறுத்த வரையிலும் காலேஜில் வந்து பயங்கரமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, நல்லாயிருக்கு காலேஜ், நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற லா காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தேனி லா காலேஜ். இந்த லா காலேஜ் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது கடைசியாக வச்சுருக்கிறது முக்கியமான ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹாஸ்டல். மற்ற காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 5 காலேஜ் பார்த்துருக்கோம், 5 காலேஜை தவிர மற்ற காலேஜில் ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நிறைய காலேஜில் ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டல் ஓப்பனில் பண்ணலை, நெக்ஸ்ட்டு கேம்பஸ் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த காலேஜில் பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் இருக்குது, ஆனால் பாய்ஸுக்கு ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இதுலேயும் 5 இயர்ஸ் கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.